இறுதியாக ஒரே ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்குது. என்ன அறிவிப்பு என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியை செய்யும் பொழுது இப்போ டிஎன்டிஜிலேருந்து என்ன செய்கிறாங்க, பல விதமான இடைஞ்சல் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. இது போக என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய அவதூறுகளை என்ன செய்கிறான், முகநூல்களையாக பரப்பிக்கிட்டு இருக்கான். இதற்கெல்லாம் நான் வந்து தொடர்ச்சியாக ஒரே பதில் தான், நான் சில குற்றச்சாட்டுகளை சொல்கிறேன், நீ சில குற்றச்சாட்டுகளை சொல்கிறாய், நான் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறேன், பல கோடி ரூபாய்களை கொள்ளையடித்து விட்டாய், நீ வாய்ச கணக்கில் இருந்த நான் கொடுத்துட்டு வந்த பணத்திலிருந்த நீ பல விஷயத்தை மறைத்து கொள்ளையடித்து விட்டாய்னு நான் குற்றச்சாட்டு சுமத்தி கிட்டத்தட்ட 275 வீடியோ போட்டிருக்கிறேன் அவ்வளோ ஆதாரங்களோடு. நீ வந்து அது பொய்ன்னு சொன்னால் நேருக்கு நேரம் வா, நிரூபிக்க வா, நான் நிரூபிக்கிறேன் பல கோடி ரூபாய்களை. இதுதான் சவால், வேண்டி விளக்கம் சொல்லிட்டு தேவையில்லை. நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன்ல, அதுக்கு என்ன எப்படி எதிர்கொள்ளணும், நான் சொன்னது சரியாக தவறான்னு எப்படி எதிர்கொள்ளணும், நேரில் தானே சந்திக்கணும். இப்போ அதே மாதிரி போடுவோம், இதே கடையில் வச்சுக்கிறோம், ஒரு ஒரு புறம் சாட்சியாக இருங்க. நான் ஒவ்வொரு உதாரத்தையும் களவாண்ட நிரூபிக்கிறேன், பொருளாதாரத்தை கலவை நிரூபிக்கிறேங்கிறேன். அப்போ என்ன செய்யணும், உண்மையானவர்களாக இருந்தால் வரணும்ல, 4 வருஷமாக கூப்பிட்றேன், வராமல் என்ன செஞ்சுட்டு மோனில் போட்டு என்ன செய்கிறாங்க, பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ குற்றச்சாட்டு இன்னும் சொல்கிறேன், அந்த குற்றச்சாட்டை நான் நிரூபிக்க முடியவில்லை என்று சொன்னால், எத்தனை கோடி ரூபாய் கொள்ளையடித்ததாக சொல்கிறேனோ அத்தனை கோடி ரூபாய் உனக்கு நான் தந்துடுறேன், 24 கோடி ரூபா நீ கொள்ளையடிச்சிட்டேன் நான் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறேன், இல்லைன்னு ஆயிடுச்சு, நான் 24 கோடி தரேன், 42 கோடி ரெண்டு பங்கு தரேன்னு சொல்லியிருக்கேன். 24 கோடி ரூபாய் ஊழலை நிரூபிக்க முடியலைன்னு சொன்னால் உனக்கு நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு ஊழலாக சொல்லுவேன், ஒன்று ஒன்று நிரூபிக்க முடியலைன்னா அதுக்குரிய டபுள் மடங்கு உனக்கு நான் தந்துடுறேன், வர்றியான்னு கேட்குறேன். அப்போ இதுக்கு நீ வராமல் என்ன வெளியில் இருந்து பேசிகிட்டு இருக்கிற, அதே மாதிரி ஆடியோ பேசினார் அவதூறுன்னு சொல்லி பேசுகிறேன், பேசுகிறீங்கள ஏன் முன்னாடி இது பேசு, அதை விவாதிப்போம், அதுக்கு தான் நான் கூப்பிட்றேன், இன்னும் நல்லா அசிங்கப்படுத்தலாம்ல, உண்ட ஆதாரம் இருக்கும் என்று சொன்னால், நிரூபிக்க இயலும் என்று சொன்னால், நீ அதில் என்னென்ன செட்டிங் பண்ண, என்னென்ன வேலை செஞ்ச, என்னென்ன கள்ள வேலை பண்ண, நான் எதுக்காக வேண்டிய அமைதியாக இருந்தேன், அந்த விஷயம் எல்லாத்தையும் பற்றி என்ன செய்வோம், அதை பற்றி பேசணும். எதுவும் விவாதத்துக்குரியதுக்கு அப்பாற்பட்டது கிடையாது. அப்போ என்னை பற்றி நீ என்ன சொல்கிறியோ அதை ஏன் முன்னாடி பேச வர்றியான்னு 4 வருஷமாக கேட்குறேன்ல, 4 வருஷமாக நான் அழைக்கிறேன்ல, அதை எதிர்கொள்ளிட்டு போவனியானப்பா, எதுக்காக வேண்டிய முகநூலில் போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு நாளில் சாப்டர் க்ளோஸ் ஆயிருமே, உட்காந்தோம் விவாதித்தோம், அவர் பிஜே தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு சொன்னீங்கன்னா அதோட என்ன கூட்டம் போட முடியாத, யார் வரமாட்டாங்களே, யார் ஏற்றுக்கிற மாட்டாங்களே, அது முடிஞ்சு டோட்டலாக காலி பண்ணிடலாமே, அந்த லட்டு மாதிரி வாய்ப்பை செய்யலாமான்னு கேட்டால், இல்லை விவாதம் பண்ணால் அவருக்கு சாதகமாக போயிருங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், விவாதம் பண்ண போடான்னு கேட்டால் ஒரு மாநில நிர்வாகி சொல்கிறான் அவர் சாதகமாக போயிடும், அவருக்கு சாதகமாக போயிடும், ஏன் சாதகமாக போகுது, அப்போ நீ திட்டம் பண்ணி அதான் அர்த்தம், சாதகமாக பண்ண அர்த்தம் செஞ்ச அனைத்தும் செதறி வெளியே வந்துடும்னு அர்த்தம். அதில் சில விஷயங்கள் நேருக்கு நேரம் சில விஷயங்கள் வந்து நான் சொல்லுவது சரி மாதிரி உங்களுக்கு தெரியும், சில இதில் அவங்க சொல்கிறது சரி மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்படி தெரியும் போல் நம்ம என்ன முடிவு எடுத்துருக்குறோம், விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்குறோம், நம்ம கூப்பிட்றோம் மாட்டேங்கிறோம், அதுக்கு தான் தௌஹீதுக்கே வந்தோம். தௌஹீதும் ஒரு கருத்தை சொல்கிறோம், வேறு ஒரு கருத்தை சொல்கிறான், நான் சொல்கிறதுக்கு வட பேசுவோன்னு கேட்டால் மாட்டேன்னு போடுறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, நம்ம பெரிய ஆளுமெல்லாம் கிடையாது, இவன் கூப்பிட்றோம் மாட்டேங்கிறான், அதனால் இதுதான் சரின்னு வந்தா அப்படி தானே வந்தீங்க. நிறைய பேர் எப்படி வந்தீங்க, அலசி ஆரஞ்சா வந்தீங்க, நாங்கள் விரல செய்ய சொன்னதுன்னு சொன்னோம் இல்லைன்றாங்க, நேருக்கெல்லாம் வர சொல்லுங்கண்ணா, நேருக்கெல்லாம் வர முடியாதுங்கிறான், நீங்கள் என்ன செஞ்சீங்க, அப்போ இவன் கூப்பிட்றோம் மாட்டேங்கிறான், இவன்ட்ட பாயிண்ட் இல்லை, இவன் போய் விளங்கிட்டீங்களா இல்லையா, எல்லாத்துக்கும் இந்த அளவுகள். அது மாதிரி வந்து இந்த 4 வருஷத்தில் ஏறக்குறைய 40க்கு மேற்பட்ட தப்பான ஃபத்துவாக்கள், குரானேஸுக்கு மாத்தமான ஃபத்துவாக்கள் கொடுத்து மக்களை வழி கெடுத்துட்டீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கோம். இப்போ 40, அன்றைக்கி ஒரு 26 இருக்கும்போதே கடிதம் போட்டிருக்கிறோம் விவாதத்துக்கு வான்னு சொல்லி, இத்தனை விஷயங்களை தப்பாக செஞ்சுருக்கிறேன். அப்போ 3 விஷயம்தான், ஒன்று மார்க் விஷயத்தில் தௌஹீதை விட்டு தரம் புணர்ந்து விட்டார்கள் நான் சொல்கிறேன், நீ என் மீது அதே மாதிரி குற்றச்சாட்டு சொல்லிக்க, இதை பற்றி பேசுவோம். அதே மாதிரி நீ பல கோடி களவாண்டு விட்டான்னு நான் சொல்கிறேன், 4 வருஷமாக கூப்பிட்றேன், புதுசு அறிவிப்பு இல்லை இது, 4 வருஷமாக கூப்பிட்றேன், ஒவ்வொரு வாரமும் லைவில் உட்காந்துட்டு கூப்பிட்றேன், பொதுக்கூட்டங்களில் கூப்பிட்றேன், நீங்கள் உங்கள்கிட்ட நேர்மை இருந்தால் என்ன செய்யணும், இதுதானே சரியான வழி, நாங்கள் முகநூலில் திட்டிகிட்டு கிடக்கிறோம், நேருக்கு நேரம் வா, எதாக இருந்தாலும் பேசுவோம் அப்படிங்கிறது. அதனால் இந்த 3 விஷயம்தான், என்னது பொருளாதார குற்றச்சாட்டை நான் சுமத்துக்கிறேன், அதுக்கும் விவாதத்துக்கு அழைக்கிறேன், நீ என்ன பாலியல் குற்றச்சாட்டு நீ சுமத்துக்கிறாய், அதை சுமத்துனா இன்னும் நான் சுமத்துனா அவ்வளோ சுமத்தம் இருக்குது, நான் நிரூபிக்கிற விஷயத்தோடு உங்கள் மீது சுமத்துவேன், அது விவாதத்தில் பார்த்துக்குருவோம். ஆனால் நீங்கள் நேருக்குன்னு என் மீது சொல்கிற சுமத்துறீங்கல்ல, அது பாரதூரமான குற்றச்சாட்டு தானே, அது உண்மை தானே, உண்மை நினச்சானே செய்கிறீங்க, அது அம்பலப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிருமே, இந்த கூட்டத்தை தடுக்கிறக்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டிய தேவை இருக்காத, கூடமே நடக்காத, இவங்களே வேலை செய்ய மாட்டாங்களே, நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னால் இவங்க ஏன் கூட்டத்துக்காக பாடுபட போகிறாங்க, ஒரு சீனே எதிரியே இருக்க மாட்டானே, சீனில் இருக்க மாட்டேன், நீ தனிக்காட்டராஜா தானப்பா, அழகான வாய்ப்பு இருக்கும்போது அதை சொல்லி என்னை முறியடிச்சிட வேண்டியதானே, இதை தானே கேட்குறேன் 4 வருஷமாக. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்லாம் என்ன, இவன் சொல்கிற சரி அவன் சொல்கிற சரியா, இதில் எதுவுமே உங்களுக்கு குழப்பம் வந்தால் எல்லோரும் சேர்ந்து வற்புறுத்துங்க, அது கடை 100 ரூபாவே இருக்கட்டும், என்ன வற்புறுத்தனே, 3 விஷயத்தையும் விவாதிக்கணும், என் மீது சொல்கிற எந்த குற்றச்சாட்டையும் பேசுவோம், விவாதிக்கிறோம்,
நான் சொல்கிற பொருளாதார குற்றச்சாட்டை கண்டிப்பாக நிரூபித்து காட்டுவேன். ஏன்னா நான் தான் அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்தவன், எனக்கு தெரியும், அதில் கணக்கு வழக்கலாம், அது நிரூபி அவங்களுடைய வாக்குமூலத்தை வச்சு நிரூபித்து காட்டுவேன். ரெண்டு விஷயம். மூணாவது மார்க் விஷயமாக இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்களில் தவறு பட்டியல் போட்டு விவாதிப்போம். இந்த மூன்று விஷயத்திற்கு விவாதிக்க நீங்கள் வற்புறுத்த வேண்டும், இல்லைன்னா வாய்மூடி சும்மை. நாம் இவங்களை பேசுறதுன்னு ஒதுங்கிட்டோம், அதை சொல்ல வேண்டியலாம் மக்களுக்கு சொல்லியாச்சு, புரிய வேண்டிய மக்கள் புரிஞ்சுட்டாங்க என்று சென்ற பொதுக்குழுவில் சொன்னோமா? அதுக்கு பிறகு இங்கே பேசுகிறதே கிடையாது. சரி, நம்ம சொல்கிறோம், நம்புகிறோம், நம்பிட்டு போகிறாங்க, நம்ம நம்புகிறோம், நம்புகிறாங்க, விட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும்? மறுபடியும் ஆரம்பிச்சு கிளறாங்க. என்ன பண்ண செய்கிறோம்? இப்போ சொல்கிறோம், இவங்களை பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். அது வழிகட்ட நேர்மன் நினச்சி போறது, போகிறவங்க போகட்டும், உண்மையின் பக்கம் இருக்கிறவங்க வரட்டும் என்று சொல்லி ஆதி காலத்தில் இந்த மக்கள் நம்மளோட இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு சொல்கிற ஒரே அறைகூல் என்னென்று கேட்டால், பதில் என்னென்று கேட்டால், ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் மேடை போட்டு பதில் சொல்கிறது கிடையாது. சொல்லியாச்சு, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதில் 275 பாகங்கள் போட்டிருக்கோம்ல, அது ஒவ்வொன்றையும் நீங்கள் கேட்டீங்கனாலே அவங்க என்ன செஞ்சு வீடியோ போட்டிருக்கிறோம், ஆதாரங்கள்லாம் இணைச்சி இணைச்சி போட்டிருக்கிறோம். அவ்வளவுக்கும் நீங்கள் கேட்டால் நீங்களே வழங்கி கொள்ள முடியும். அப்படி இருந்தும் உங்களுக்கு அங்கிட்ட அங்கிட்ட குழப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு பேரும் வச்சு கேட்கும், உண்மை தெரிஞ்சுங்கள. வெளியில் சொல்ல விஷயத்தை என் முன்னாடி சொல்ல முடியாதுல்ல, நான் வெளியில் வச்சு சொல்கிறது அவங்க முன்னாடி சொல்ல முடியாதுல்ல, நான் பொய்யா சொல்கிறது மேடையில் சொல்லிட்டு போயிடலாம், அவங்கள வச்சுக்கிட்டு களவாண்டுன்னு போய் சொல்ல முடியுமா? அதுக்கு ஆசை ஆதாரம் போடணுமா இல்லையா? அப்போ நேருக்கு நேராக ரெண்டு பேரையும் சந்திக்க வைத்து உட்கார வைத்து அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு பொதுமக்கள் பார்வையில் எந்த ஊர் நடந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒன்று நடக்குமே ஆனால்தான் இதுக்கு தீர்வு வரும். யார் இதுக்கு தயார், யார் இதுக்கு தயார் இல்லை, அது விளங்கிக்கிறங்க. யார் தயாராக இருக்கிறா, யார் தயாராக இருக்க மாட்டேன்னு ஓடி ஒளிகிறான், நான் ஓடி ஒழியவே இல்லை. அதனால் இவருக்கு என்ன மாதிரி அவதூறு சொன்னாலும் அதற்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு மக்கள்கிட்ட என்ன செய்யலை, அதெல்லாம் விதைக்க நம்ம தயாராக இல்லை. அவங்களுக்கு அந்த அந்த அதே வேலையாக இருந்துகிட்டு இருக்கிறாலும் செஞ்சுட்டு போகட்டும். ஆனால் அதுக்காக நம்ம இங்கே சொல்கிற உண்மை நம்பிடக்கூடாது இல்லையா? அதுக்காக சொல்கிற இந்த அறைகோல் தான் அவங்களுக்கு பதில். என்னது, மூன்று விஷயத்திற்கும் பொது மேடையில் பகிரங்க விவாதத்துக்கு நான் தயார். 4 வருஷமாக அழைப்பு கொடுப்பதை மீண்டும் ஒரு தடவை கடையனூரில் வச்சு ஒரு தடவை உறுதிப்படுத்துகிறேன். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.